எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். சர்வைவர் எபிசோட் 65. ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான எபிசோடாக இருந்தது. ஃபுல் பாசிட்டிவ் ஜாலியான எபிசோடு. அவ்வளோ அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்க்குறப்ப எனக்கே பயங்கர சிரிப்பெல்லாம் வந்துருச்சு. இந்த ட்ரைப் மரிச்சுக்கு அப்புறம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்த எபிசோடு இதுதான் சொல்லுவேன். இந்த எபிசோடு வந்து பார்க்குற முக்கால்வாசி ஆடியன்ஸ் எல்லாருமே ஐஸ்வர்யாவாக மாறியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நந்தா எலிமினேட் ஆனது ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தாலும், நந்தா வந்து 3rd உலகத்துக்கு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஐஸ்வர்யா இதே தான் சொல்லியிருந்தாங்க. இதே மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது. உங்களுக்கும் அதே மைண்ட் செட் இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து அர்ஜுன் சார் அந்த எவிக்டான கண்டஸ்டன்ட் கூட பேசுவார். ஆனால் என்னவோ தெரியல, போன வாட்டி ஐஸ்வர்யா கூட பேசவே கிடையாது. இந்த வாட்டி வந்து நந்தா கூட அர்ஜுன் சார் பேசினார். நந்தா வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தார். கண்டிப்பாக இது எக்ஸ்பெக்டட் தான், இது ஒன்றும் ஷாக்கிங் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் போன வாரமே வெளியே அனுப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து இம்யூனிட்டி ஐடலை நான் ஜெயித்ததுனால யாருனாலையும் அவுட் அவுட் பண்ண முடியல. இந்த வாட்டி வெளியே அனுப்புறதுல கொஞ்சம் கூட ஷாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நந்தா வந்து அந்த டீமை பற்றி எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அர்ஜுன் சார் கேட்ட பிறகு கூட அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட விட்டுத்தர மாட்டேங்கிறாரு. அவங்க எனக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படியெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக உட்காந்து அவங்கள புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. எத்தனை ட்ரைபல் பஞ்சாயத்து நடந்துச்சு, எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க. வெளியே போன ஒவ்வொருத்தரும் உட்காந்து நந்தாவை தப்பாக தான் பேசிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆனதுக்கும் நந்தாவுக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. இருந்தாலும் நந்தாவை தான் குறை சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவர் என்னடானா, தன்னை ஓட் அவுட் பண்ணவங்களை பற்றி கூட வந்து குறை சொல்ல மாட்டேங்கிறாரு. நேற்று நம்மளோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், நந்தா வந்து இப்போ வெளியே போனாலும் டிக்னிட்டியோட வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து நந்தா அதே வார்த்தையை அர்ஜுன் சார் கிட்ட சொல்கிறாரு. எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாமல் ஒரு நேர்மையான கேம் விளையாண்டு ஒரு ப்ரைடோட இப்போ வெளியே போகிறாரு நந்தா. நந்தா 3rd உலகத்துக்கு போனோடனே இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3rd உலகத்தை பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறதெல்லாம் இந்த வேடர்களாக மட்டும்தான் இருக்காங்க. நந்தா இங்கே வந்தோடனே ஐஸ்வர்யாவோட எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க நந்தா மேலே துள்ளி குதிச்சு உட்காரத பற்றியெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. என் பார்வைக்கு அது வந்து ஒரு குழந்தை போய் ஏறி உட்கார மாதிரி தான் தோணுச்சு. நந்தானு கிடையாது, அம்ஜதா இருந்தாலும் சரி, ரவியாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு குழந்தையாகவே மாறிடுறாங்க. நந்தா வந்ததில் வந்து ஐஸ்வர்யாக்கோ இல்லை சரண்க்கோ கொஞ்சம் கூட ஷாக்கிங்கே இல்லை. 3 பேரும் உட்காந்து ரொம்பவே சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நந்தாலாம் இருக்கார் இல்லையா, இது வரைக்கும் அவருக்கு கையில் கிடச்ச ஸ்க்ரால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தரோட லெட்டரெல்லாம் அவ்வளோ பத்திரமாக வச்சிட்ருக்காரு. அம்ஜத்தெல்லாம் வந்து நந்தாவை அவ்வளோ கழுவி ஊற்றிட்டு இருந்தாரு. பட் அம்ஜத்தோட லெட்டர் கூட நந்தா அவ்வளோ சேஃபாக எடுத்து வச்சுட்ருக்காரு. வேடர்களில் இருந்த வரைக்கும் நந்தா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் பார்த்துருந்துருக்கோம். அவ்வளோவா சிரிக்க மாட்டார். இந்த ட்ரைப் மர்ஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிரித்து பேச ஆரம்பித்தார். ஆனால் அதெல்லாம் என்ன சிரிப்பு, இன்றைக்கி சிரித்தாரு பாருங்க, அப்படியே மனசார சிரிச்சிருக்காரு மனுஷன். அப்படி சிரிக்கிறாரு ஃபுல்லாக. இந்தளவுக்கு நந்தா சிரித்து பார்க்கவே இல்லை இந்த ஷோவில். அவ்வளோ மனசார என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு இந்த 3rd உலகத்தில். வேடர்களோட முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே 3rd உலகத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த 3rd உலகம் வந்து 3rd உலகமாக கிடையாது, இது வந்து ஒரு அஃபீஷியல் வேடர்கள் ட்ரைபாக தான் இருக்குது. ஐஸ்வர்யா அன்னைக்கு எலிமினேட் ஆகி வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை இல்லையா. என்ன காரணம் சொல்லி ஓட் அவுட் பண்ணாங்க, இது அவங்களுக்கோட பிளானில் ஏற்கனவே இருந்தது ஐஸ்வர்யாவை ஓட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நந்தாக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆன் கேமராவில் ஒரு மாதிரி ஆஃப் கேமராவில் ஒரு மாதிரி பேசவே தெரியாதுன்னு சொல்கிற காரர்கள் என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா, சரண்கிட்ட போயிட்டு உன்னை ஓட் அவுட் பண்ணுறதுல எங்களுக்கு துளி கூட மனசு கிடையாது, உன்னை ஓட் அவுட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் ஆன் கேமரா முன்னாடி என்ன சொன்னாங்க, சரணை தான் ஓட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேம்குள்ளற உள்ளே உக்காந்துட்டு இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியல. இப்போ வெளியே வந்து பார்க்குறப்ப தான் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நந்தாவும் ஐஸ்வர்யாவும் செம்மையாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து ஐஸ்வர்யா பேர் எழுதிட்டு வேடர்கள் எல்லாத்தையும் சரண் பேர் எழுத வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா கடைசியாக வந்து ஐஸ்வர்யாவை ஓட் அவுட் பண்ணப்போ இதுதான் நடந்துச்சு. ஸோ சரண் முன்னாடி அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு காட்டிக்கணும், அதே சமயம் வேடர்கள் எல்லாம் கெட்டவங்க, முதுகில் குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியும் காட்ட வைக்கணும். ஆனால் இங்கே 3rd உலகத்தில் இவங்க 3 பேர் உட்காந்து தெளிவாக இருக்காங்க. அவங்களோட அத்தனை ஸ்ட்ராட்டஜியும் புட்டு புட்டு வச்சிட்ருக்காங்க. நந்தா எலிமினேட் ஆனவுடனே மற்றவங்கள என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நந்தா வந்து நாராயணனோட ரியாக்ஷனை தான் சொல்லி காட்டி சிரிச்சிட்டு இருந்தாரு. நந்தா எலிமினேட்டர்னு சொன்னோன்னே நாராயணன் அப்படியே ஈ ஆடலை ஒரு மூஞ்சில அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துட்டாரு.
பட் என்ன பண்ணுறது, நாராயணனால் கம்ப்ளீட்டாக வெளியே காட்டவும் முடியல, மறைச்சி வைக்கவும் முடியல. வெளியே காட்டிட்டா காடர்கள் வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இவங்க மூணு பேரும் ஃபன்னியாக உட்காந்து அதை பற்றிலாம் சொல்லி சிரித்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ஜாலி மூட், பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருந்தது இவங்க இருந்த இடத்துல. அப்புறம் அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வந்த லவ் லெட்டர்ஸு, ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மாவே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களாம்மா, இப்போவே உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னுலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே டாஸ்க்கு செய்ய போனால், போன வாட்டி ஐஸ்வர்யாவுக்கும் சரணுக்கும் இடையில நடந்த டாஸ்க்கில் ஐஸ்வர்யா தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அது ஜெயிச்சதுனால ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் இருந்தது. அடுத்து மூன்றாம் உலகத்துக்கு யார் வராங்களோ அவங்க கூட ஐஸ்வர்யானால் மட்டும்தான் போட்டி போட முடியும், சரணால் போட்டி போட முடியாது. ஸோ இந்த வாட்டி வந்து நந்தாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தான் போட்டி நடந்தது. அர்ஜுன் சார் வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்டாங்க, நந்தா வெளியே வருவாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டப்போ, கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் தான் சார், நாங்கள் கூட இதை தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க. உடனே அர்ஜுன் சார் கேட்டார், எப்படி உங்களுக்கு தெரியும், எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஐஸ்வர்யா வந்து, அவங்க ஸ்ட்ராங் பிளேயரை தானே வெளியே அனுப்புவாங்க, அவங்க ஃபார்மேட் படி இது தானே அவங்க பிளானு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அர்ஜுன் சார் திருத்தி, ஸ்ட்ராங் இல்லை, ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னார். அர்ஜுன் சார் இதை சொன்னதும் நந்தாக்கெல்லாம் ரொம்பவே பெருமையாக இருந்தது. இன்ஃபேக்ட் இதுதான் உண்மையும் கூட, இந்த சர்வைவர்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னா அது கண்டிப்பாக நந்தா தான். ட்ரைபல் பஞ்சாயத்துலலாம் பேசாததை வந்து அர்ஜுன் சார் இந்த இடத்துல பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நந்தாவுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்குதுல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கி போட்ட கயிறை வந்து தூக்கி போட்டு, மூணு சுருக்கு பை இருக்குது, அந்த சுருக்கு பைக்குள்ளார பால்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பையை வந்து இழுத்துட்டு வரணும் இந்த கொக்கியை யூஸ் பண்ணி. அந்த மூணு பைக்குள்ளார ஏதோ ஒரு பையில் மட்டும்தான் பால்ஸ் இருக்குது, அந்த பாலை தூக்கிட்டு போய் ஒரு மேஸ் டேபிளில் வச்சு சால்வ் பண்ணணும். அந்த பாலை கொண்டு போய் மேஸோட சென்டர் பாயிண்டில் வந்து நிறுத்தணும். இந்த மேஸ் கேமை வந்து சின்ன சைஸில் விளையாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு பெரிய சைஸ் மேஸ் கேமாக இருந்தது. அதுலேயும் அந்த மேஸ் டேபிளை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மேலே ரெண்டு கயிறு கொடுத்துருக்காங்க, அந்த கயிறை யூஸ் பண்ணி மட்டும்தான் அந்த டேபிளை வந்து டேர்ன் பண்ண முடியும். மேஸ் கேம்னா சொல்லவே தேவையில்லை, நிறைய பாதைகள் இருக்கும், அந்த பாதைக்குள்ளார நிறைய குழிகள் இருக்கும், அந்த எந்த குழியும் இல்லாமல் தான் நம்ம கொண்டு போய் சென்டரில் பாலை நிறுத்தணும். இதுக்கிடையில் இந்த மேஸ் கேம் வந்து இவ்வளோ பெரிய டேபிளாக இருக்கப்போ ரொம்பவே கஷ்டம் தான் அதை சால்வ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த கொக்கி போட்டு அந்த பால்ஸை இழுக்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் பண்ணாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. அடுத்து அந்த மேஸ் கேமுக்கு போகிறப்போ ஐஸ்வர்யா வந்து தடா புட்டான்னு தடா லடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக இந்த மேஸ் கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லுவாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, காம் அண்ட் கம்போஸ்டாக விளையாடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக விளையாண்டாங்க. அவங்க விளையாண்ட பார்த்து அந்த மேஸ் போர்டே உடஞ்சி போயிருமோன்னு அர்ஜுன் சார் எல்லாம் பதறிட்டார். அந்த அளவுக்கு ஃபயராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பாலை மேஸோட ஸ்டார்ட் பாயிண்ட்டில் வச்சா அப்படியே டைரெக்டாக போய் சென்டருக்குள்ளே விழுந்திருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. படப்படன்னு அப்படி அந்த டேபிளை ஆட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நந்தா வந்து ரொம்ப காம் கம்போஸ்டாக ஒரு பாட்டுக்கு மெதுவாக அந்த டேபிளை மூவ் பண்ணிகிட்டு இருந்தார். ஐஸ்வர்யா மொதல் டைமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியும் அந்த பாலை வந்து சென்டரில் கொண்டு போய் சேர்க்க போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த சென்டர் குழிக்கு பக்கத்தில் ஒரு குழி இருந்தது, அங்கே வந்து அவங்க பால் கீழே விழுந்துருச்சு. இன்னொரு பக்கம் நந்தாவும் அதே மாதிரி தான் பண்ணார். அவரோட பால் வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு போகிற பக்கத்தில் வந்து ஒரு குழிக்குள்ளார கீழே விழுந்துருச்சு. ஐஸ்வர்யா இவ்வளோ வேகமாக விளையாடுறத பார்த்து அங்கே அர்ஜுன் சார், சரண் எல்லாருமே அமைதியாக விளையாடு, அமைதியாக விளையாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமில் வந்து அந்த பால் குழிக்கிட்ட போகிறப்போ வேகமாக பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அந்த குழிக்குள்ளார விழாமல் போவோம், மற்ற டைம்லலாம் ஸ்லோவாக பண்ணணும். செகண்ட் டைம் பண்ணும்போது ஐஸ்வர்யா அதை ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவையான இடத்துல ஃபாஸ்ட்டாகவும் தேவையான இடத்துல ஸ்லோவாகவும் பண்ணி இந்த கேமை வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறப்பவே நிறைய பேருக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கோம்னா, இந்த கேம் வந்து மைண்டு காமாக இருக்கவங்கனால தான் பண்ண முடியும், நந்தா வந்து சூப்பர் காமாக இருக்கிறவர், ஸோ கண்டிப்பாக அவர் தான் இந்த கேமை ஜெயிப்பார் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஐஸ்வர்யாலாம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும்தான் லாக்கி, மென்டல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரென்த்துன்னு வர்றப்போ அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க. இதே காரணத்தை சொல்லி தான் அவங்கள ஓட் அவுட்டும் பண்ணாங்க. பட் ஐஸ்வர்யா அது எல்லாத்தையுமே உடச்சி எறிகிற மாதிரி ஒரு சூப்பர் காம் கண்டஸ்டண்ட்டான நந்தாக்கு எதிராக ஜெயிச்சு காட்டியிருந்திருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னு எல்லா கண்டஸ்டண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ நம்மளோட ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்திருப்பேன், ஐஸ்வர்யாவோட ஸ்ட்ரென்த்தே அவங்க ஹைப்பர் தான் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேம்லேயும் ஹைப்பராக விளையாண்டே ஜெயிச்சிருக்காங்க. காமாக விளையாட வேண்டிய ஒரு கேமை என்னோட ஸ்டைல் வந்து ஹைப்பர் தான், நான் அதை வச்சே ஜெயிச்சும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரெண்டு கேமை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு.
ஆனால் இந்த கேம் வந்து யார் ஜெயித்தாலும் ஹாப்பி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. ரெண்டுமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸு, யார் ஜெயித்தாலும் சந்தோஷம் அப்படின் தான் இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா அதை திரும்பி ஜெயித்ததுனால மூன்றாம் உலகத்துக்கு வேற ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாலும் அவங்க கூட வந்து ஐஸ்வர்யா தான் போட்டி போடுவாங்க. நந்தானால் இனிமேட்டு போட்டி போட முடியாது. இனி மூன்றாம் உலகத்தில் வர எந்த ஒரு போட்டியிலையுமே சரண்னாலேயோ இல்லை நந்தானாலேயோ விளையாடவே முடியாது, ஐஸ்வர்யா மட்டும்தான் விளையாடுவாங்க. மூன்றாம் உலகம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. கொஞ்சம் அந்த கொம்பர்களை காட்டாமல் இப்படியே டெய்லி மூன்றாம் உலகத்தை காட்டி இவங்களுக்குள்ளார ஒரு போட்டி வச்சுட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களை மட்டுமே காட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்து வந்து கொம்பர்களோட ரிவார்டு அதெல்லாமே காட்டுவாங்க வரிசையாக. ஒவ்வொரு டாஸ்க்காக நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா ஜெயித்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆனப்போ ஐஸ்வர்யா ஜெயிப்பாங்கன்னு நினச்சிங்களா இல்லை நந்தா ஜெயிப்பாருன்னு நினச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.